ஸோ கைஸ், லியோவை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது லியோ டீமுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சேம் டைமில் நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான், சீக்கிரம் ஷூட்டிங் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சண்டே அன்னைக்கு மனோஜ் பரமஹம்சா ஒரு வீடியோனு ரிலீஸ் பண்ணியிருந்தாருல கேமரா பற்றி, வீர் ராப்பிட்டர் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கேமரா பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஹாலிவுட் படங்கள் தான் இந்த கேமராவை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கு மேலே இதனோட ரேட் வருது. ஆனால் இவங்க பார்த்தோம்னா ரெண்டுக்கு தான் எடுத்திருக்காங்களாமா. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, 6K-லிருந்து 8K வரைக்கும் ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக வந்து லோகேஷ் கனராஜ் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், ஹை குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்றக்காக. ஆனால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் கிடையாது, காஷ்மீரில் பார்த்தோம்னா ரொம்பவே பயங்கரமான குளிர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷூட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock மேலே தான் ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு 3 o'clock கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற பனி தான். கேமராவை வச்சு அதிகமாக ஷூட் பண்ண முடியல. இந்த பனி காரணமாக பார்த்தோம்னா லென்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கிளியராக தெரியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ராப்டர் கேமராவில் பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதாமா. எவ்வளோ பனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் சரி, இதில் பார்த்தோம்னா கிளியராக ஷூட் பண்ண முடியுமாமா. அது மட்டும் இல்லாமல் குகைக்குள்ளெல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூட ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஷூட் வந்து முடிச்ச உடனே இதிலே பார்த்தோம்னா எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இதிலே பார்த்தோம்னா எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் லியோ டீம் பார்த்தோம்னா அவங்க நினச்ச டைமில் இந்த படத்தோட ஷூட் நடத்தலாம் அப்படின்றக்கு இந்த கேமரா பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காமல், அதனால தான் இந்த கேமராவும் உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. லோகேஷ்க்கு டெஃபினட்டாக இந்த கேமரா பார்த்தோம்னா செம்ம வேட்டை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நினச்ச மாதிரியே ஷெடியூல் வந்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மந்தில் 25th கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இந்த கேமரா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால இப்போ நம்ப முடியுது. ரெண்டுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுற காரணத்தினால கூடி சீக்கிரமாகவே ஷூட் வந்து முடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வாடகையே பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிகமாக தான் வாங்குவாங்க. அதனால வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிற முயற்சியில் தான் லோகேஷ் கனராஜ் இருக்காரு. இந்த கேமரா வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 25th காஷ்மீர் ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஹை குவாலிட்டியில் மட்டும் இல்லாமல் ஷூட் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காகவும் இந்த கேமரா வந்து லோகேஷ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.